உற்சாகமான காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் டி டுவெண்டி உலகக்கிண தொடரில் சூப்பர் டுவெல் சுற்று நேற்றைய தினம் ஆரம்பமாக இருந்தது நேற்றைய தினம் இரண்டு போட்டிகள் நடைபெற்றன முதலாவது போட்டி தென்னாப்பிரிக்கா அணி மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலே அபுதாபி ஷேக் ஜாயித் மைதானத்திலே நடைபெற்றது நானே சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் களத்தடுப்பை தீர்மானித்தது அந்த வகையில் முதலில் துருப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்கா அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்று பதினெட்டு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது ஆப்பிரிக்கானி சார்பாக ஆரம்ப துருப்பாட்ட வீரர் மார்க்ரம் சிறப்பாக துருப்பெடுத்தாடி நாற்பது ஓட்டங்களை பெற்றுக் ஏனைய வீரர்கள் சரியான முறையில் பிரகாசிக்கவில்லை பந்து வீச்சாளர் ககிசோரபாடா பத்தொன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தென்னாப்பிரிக்கானியை பற்றி பேசக்கூடிய நேரத்திலே அந்த அணியின் குவெண்டன் டிகோக் ரசி வண்டடுசன் ஆகிய இரண்டு வீரர்களையும் ஓட்டங்களை பெறாமல் அதாவது அதிக ஓட்டங்களை பெறவிடாமல் ஆட்டமிழக்க செய்தால் தென்னாப்பிரிக்க அணி நிச்சயமாக குறைந்த ஓட்டங்களையே பெறும் என்று சொல்லியிருந்தோம் அந்த இரண்டு வீரர்களும் குறைந்த ஓட்டங்களுக்கு ஆட்டமிழக்க தென்னாப்பிரிக்க அணியால் நூற்று பதினெட்டு ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்தது பந்து வீச்சை பொறுத்தவரையிலே வேக வீச்சாளர்கள் மிக சிறப்பாக பந்து வீசி இருந்தார்கள் மிச்சல் ஸ்டாக் இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றிக்கொண்டார் ஜோஷ் ஹெசல்வூட் அபாரமாக பந்து வீசி இருந்தார் இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றிக்கொண்டார் இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றிக்கொண்டார் பதினாட்டத்திலே ஆஸ்திரேலியானி அணி ஆரம்பத்திலே இருந்தது டேவிட் வார்னரின் அவுட் ஆஃப் ஃபார்ம் தொடர்கிறது ஐபிஎல் போட்டிகளிலும் சிறப்பாக பிரகாசிக்க தவறிய டேவிட் வார்னர் தொடர்ந்தும் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கின்றார் ஆஸ்திரேலியா அணிக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமாக அது அமைந்திருக்கின்றது ஆஸ்திரேலிய அணி சார்பாக அனுபவ வீரர் ஸ்டீவ் ஸ்மித் நிதானமாக இருந்தார் முப்பத்தி நான்கு பந்துகளை எதிர்கொண்டு மூன்று பவுண்டரிகள் அடங்கலாக முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இறுதி நேரத்திலே மிக சிறப்பாக விளையாடிய ஸ்டைனிஸ் அபாரமாக தொற்றுப்படுத்தாடி இருந்தார் இருபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் அதுவே ஆஸ்திரேலிய அணியின் வெற்றிக்கு வித்திட்டது என்று சொல்லலாம் பந்து வீச்சை பொறுத்தவரையிலே தென்னாப்பிரிக்கா அணி சார்பாக வீரர்கள் சிறப்பாக பந்து வீசி இருந்தாலும் கூட ஓட்டம் அதாவது மொத்த ஓட்ட எண்ணிக்கை குறைவாக இருந்ததனால் தென்னாப்பிரிக்கா அணி இந்த போட்டியிலே தோல்வி அடைந்தது இறுதி ஓவரிலே இருபதாவது ஓவரின் மூன்றாவது பந்திலே வெற்றி இலக்கை ஆஸ்திரேலிய அணி பெற்றுக் கொண்டது அந்த வகையிலே தென்ன

இரண்டாவது போட்டி சர்வதேச மைதானத்திலே நடைபெற்றது மேற்கிந்திய தீவுகள் அணிக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையில் இந்த போட்டி நடைபெற்றது நானே சுரட்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி களத்தரப்பை தீர்மானித்தது அந்த வகையிலே முதலில் தொடுப்படுத்தாடிய பிரபல மேற்கிந்திய தீவுகள் அணி ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது கிறிஸ் கேல் மாத்திரம் இரட்டை ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் பதிமூன்று ஓட்டங்களை பெற்றுக் ஏனைய எந்த வீரரும் இரட்டை இலக்கங்களை அடையவில்லை மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு மிகப்பெரிய சருக்களாக இந்த போட்டி அமைந்தது பதினான்கு தசம் ஐந்து ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொண்டது பந்துவீச்சை பந்து வீச்சை பொறுத்தவரையில் இங்கிலாந்து அணி மொய்னாலியை கொண்டு பந்து வீச ஆரம்பித்தது மிக சிறப்பாக அமைந்தது அபாரமாக பந்து வீசியிருந்தார் இருந்தார் நான்கு ஓவர்கள் பந்து வீசி பதினேழு மாத்திரம் விட்டு கொடுத்த இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்ற ரஷீத் இருந்தார் நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றிக் இங்கிலாந்து அணி எட்டு தசம் இரண்டு ஓவர்கள் நிறைவில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து இலக்கை அடைந்தது இங்கிலாந்து அணியின் ஆரம்ப துருப்பாட்ட வீரர்கள் பிரகாசிக்கவில்லை ஜோஷ் பட்லர் சிறப்பாக துறைப்படுத்தார் இருபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இங்கிலாந்து அணியின் வெற்றியை உறுதி செய்திருந்தார் எனவே இங்கிலாந்து அணி முதலாவது போட்டியிலே வெற்றி பெற்றுக் கொண்டது ஆட்ட நாயகனாக மொயின் அலி தெரிவு செய்யப்பட்டார் நாங்கள் ஏற்கனவே பேசியிருந்தோம் இந்த டிவெண்டி உலக கிண்ண தொடரிலே ஆசிய அணிகளுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருந்தோம் நாங்கள் நேற்றைய போட்டிகளை பார்க்கக்கூடிய இடத்திலே ஆஸ்திரேலிய அணியாக இருக்கட்டும் தென்னாப்பிரியா தென்னாப்பிரிக்க அணியாக இருக்கட்டும் மேற்கிந்திய தீவுகள் அணியாக இருக்கட்டும் இங்கிலாந்து அணி கூட தடுமாறி இருந்தது எனவே ஆசிய அணிகளுக்கு ரொம்பவே சாதகமாக இந்த உலக கிண்ண தொடர் அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இன்றைய தினத்திலே இரண்டு போட்டிகள் நடைபெறவிருக்கின்றன இலங்கை அணி ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் முதலாவது போட்டியிலே இலங்கை அணி பங்களாதேஷ் அணியை எதிர்த்தாட போகிறது நிச்சயமாக உலக கிண்ணம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் இலங்கை அணி சாதிக்காது தகுதிகான் சுற்றில் இலங்கை அணி வெளியேறிவிடும் என்றெல்லாம் பேசப்பட்டிருந்தாலும் கூட குவாலிஃபை ரவுண்டில் இலங்கை அணி மிக சிறப்பாக விளையாடி இருந்தது இப்போது ரசிகர்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கின்றது நிச்சயமாக இலங்கை அணி இந்த உலக கிண்ண தொடரிலே ஒரு இடத்திற்கு வரும் என்ற நம்பிக்கை இலங்கை அணி ரசிகர்களுக்கு மாத்திரமல்லாமல் சர்வதேச கிரிக்கெட் ரசிகர்கள் கூட இப்போது இலங்கை அணி மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் குறிப்பாக மகேஷ் தீக்ஷனவின் பந்து வீச்சு வனிந்து ஹசரங்கவின் அபாரமான பந்து வீச்சு இலங்கை அணிக்கு மிகப்பெரிய சாதகமாக அமையப்போகின்றது அதே போன்று மறுமுனையிலே பங்களாதேஷ் அணியின் சுழல் பந்து பயிற்றுவிப்பாளராக ரங்கநகரத்தில் இருக்கின்றார் இன்றைய போட்டி இலங்கை அணிக்கும் பங்களாதேஷ் அணிக்கும் இடையிலே சவால் நிறைந்த ஒரு போட்டியாக மாறும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை நிச்சயமாக இலங்கை அணி இந்த போட்டியிலே பங்களாதேஷ் அணிக்கு அழுத்தங்களை வழங்கும் என்பதிலும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இரண்டாவது போட்டி முழு உலகமுமே எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு போட்டி இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்று இரவு ஏழு முப்பது மணி அளவில் துபாய் சர்வதேச மைதானத்தில் நடைபெறவிருக்கின்றது இந்த போட்டி சம்பந்தமாக நான் கருத்து சொல்ல வேண்டிய தேவை கிடையாது முழு உலகமுமே எதிர்பார்த்திருக்கக்கூடிய போட்டி அனைவரும் தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் தரவுகளை எவ்வாறாக இருந்தாலும் வெளிவாரியாக பார்க்கக்கூடிய நேரத்திலே இந்திய அணி பலம் பொருந்திய அணியாக இருக்கின்றது ஆனால் ஆனால் பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையிலே சர்வதேச கிரிக்கெட் வர்ணனையாளர்கள் அடிக்கடி பாவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அன்பிரடிக்டபிள் பாகிஸ்தான் அசாத்தியமான விடயங்களை சாத்தியமாக்க கூடியவர்கள் எனவே மிகப்பெரிய ஒரு போட்டி இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இரண்டு போட்டிகள் சம்பந்தமான முடிவுகளை நாளைய காணொளியிலே உங்களுக்கு வழங்குவேன் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய காணொளியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்